ஹாய் ஹலோ எப்படி வந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க நம்பரை நானும் ரொம்பவே நல்லாயிருக்கேன் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் நார்மல் டே இன் மை லைஃப் அந்த மாதிரி தானே உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன் அப்படின்றது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்காமல் டூ சப்ஸ்க்ரைப் லைக் ஷேர்னு கமெண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் வந்து க்ளாஸ் நடந்துகிட்ருக்க ட்ராயிங் கிளாஸ் நிறையா பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க எப்படி வந்து நீங்கள் க்ளாஸ் எடுக்கிறீங்க என்ன இது அப்படின்றத என்னால் ஓவரால் வந்து ப்ரீஃபாக எனக்கு சொல்ல முடியல பட் நான் லைட்டாக நான் சொல்கிறேன் ஸோ இங்கே நான் சொல்லிக் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து லைஃப் ஸ்டடி தான் எதுவுமே நான் வரைஞ்சிட்டு அதை வந்து காப்பி பண்ணுறதுக்கு வந்து பெரிய பசங்க நான் மாட்டேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் நான் வந்து ஆப்ஜெக்ட் வச்சுட்டு ஸோ ஃபு ஃபோக்கஸ் லைட் மாதிரி நானே செட் பண்ணிவிட்டு ஸோ அதை பார்த்து தான் வந்து பசங்க வரைஞ்சி ஷேடிங் எல்லாமே பண்ணுவாங்க ஸோ இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா கலர் பென்சில் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கான் ஸோ அது வந்து என்னோடய கேன்வாஸ் ஸோ நான் பண்ண பெயிண்டிங்கை பார்த்தா வந்து கேப்சிகம் வந்து ட்ரா பண்ணி ஷேட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னானும் தெரியும் உங்களுக்கு வந்து நிறையா வந்து ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸு நிறையா வந்து வாட்டர் ஜாக் அந்த மாதிரி நான் நிறையா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நான் கல கலெக்ட் பண்ணி நான் வந்து வைக்கிறது உண்டு ஏன்னா வந்து பசங்க அதை பார்த்து அப்சர்வ் பண்ணி வரையணும் அப்படின்றதுக்காக அப்புறம் இவங்க வந்து சின்ன பசங்க வரைகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன நான் வந்து கா கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வந்து நான் பசங்களுக்கு நான் கொடுப்பேன் என்ன பர்பஸ்ன்னு பார்த்திங்கன்னா லைக் வந்து நிறையா வந்து இப்போ பார்க் தீம் இருக்கட்டும் இல்லை வந்து ஏதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது கோவில் அந்த ஒரு தீம் ரிலேட்டடான ஒரு ட்ராயிங்காக இருக்கட்டும் ஸோ எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஸ்கூலில் வந்து ட்ராயிங் காம்படிஷன்ஸ்லாம் வைப்பாங்க ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி நான் டீச் பண்ணுவேன் இப்போ மெயினாக வந்து கொரோனாக்காகவே நான் வந்து நிறையா பசங்கள் இருக்காங்க பட் இருந்தாலும் நான் வந்து இது வந்து ஃபஸ்ட் பேட்ச் ஸோ த்ரீ டு ஃபோர் நடக்கும் அடுத்து ஃபோர் டு ஃபைவ் ஒரு பேட்ச் ஃபைவ் டு சிக்ஸ் இன்னொரு பேட்ச் அது மாதிரி நான் வந்து மூணு பேட்சை டிவைட் பண்ணி டிவைட் பண்ணி நான் போட்டிருக்கேன் ஸோ இப்படி தான் வந்து கிளாஸஸ் வந்து எனக்கு போகும் ஸோ நான் அப்பப்போ ஒரு ரவுண்ட் பார்த்துப்பேன் பசங்க என்ன பண்ணுறாங்க என்ன ஏது அப்படின்னுட்டு நான் மேக்ஸிமம் வந்து பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் தருவேன் ஏன்னா அப்படின்னா தான் பசங்க வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க லைக் ட்ராயிங்கில் எதாவது டவுட் இருந்தால் கூட எந்த ஒரு ஹெசிடேட்டுமே இல்லாமல் வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க ஸோ அதுதான் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க பண்ண ஒரு சில ஷேடிங் மெத்தட்ஸு ஸோ இந்த மாதிரி தான் நான் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து ஆர்டர் பண்ணி வீட்டில் வாங்கி வச்சுருப்பேன் ஸோ அதை பார்த்து பண்ணுறது தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பேஸ்டல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து கேப்சிகம் கலர் பென்சில் அந்த ரோகத்தின்னு ஒரு பையன் பண்ணிட்டு இருந்தாலே அந்த ஒர்க் தான் ஸோ இப்படி தான் வந்து கிளாஸ் வந்து எனக்கு போகும் ஸோ என்னோடய கிளாஸ் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் வீட்டில் நான் இப்படி தான் எடுத்துகிட்ருக்கேன் மற்ற பசங்களாம் ஆன்லைன் வந்துடுவாங்க நான் கொரோனா நாளில் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் வந்து நாங்கள் நண்டு கிரேவி வந்து பண்ணியிருந்தோம் ஸோ அதோட கிளிப்பிங் வந்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டதுக்கப்புறமேட்டு பட்டை கிராம்பு ஒரு சின்ன பீஸ் பட்டை மூணு கிராம்பு அப்புறமேட்டு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து ஆயிலில் போட்டு நல்லா வந்து சொட்டை பண்ணிடணும் நல்லா வதக்கிடணும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதுக்கப்புறமேட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஸோ அதுவும் போட்டு நல்லா அந்த ஒரு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டொமேட்டோ நல்லா பெரிய தக்காளியாக எடுத்து ஸோ அதையும் வந்து நம்ம கட் பண்ணி இதில் போட்டுடலாம் ஸோ போட்டுட்டு இது மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுத்து வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் தக்காளி அப்புறமேட்டு ஒரு ஹாஃப் வெங்காயம் ரெண்டு பாதி பாதி எடுத்து கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா ப்ளைண்ட் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து ஆனியன் அண்ட் டொமேட்டோ பியூரி ஸோ இது வந்து எதுக்கு மெயினாக போடுறது அப்படின்னா கொஞ்சம் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும் அதனால் ஸோ அதுக்கப்புறமேட்டு ஆப்வியஸ்லி கிராபை நண்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து அந்த கிரேவியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் ஸோ வந்து நண்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து தண்ணி விடும் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு டேபிள் வந்து வந்து தூள் நீங்கள் குழம்புக்கு நாங்கள் வீட்டில் அரைச்சி வைப்போம் ஸோ அது வேணால் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நண்டே வந்து இந்த மாதிரி நல்லா தண்ணி விடும் ஸோ அதனால் வந்து அதுலேயே கொஞ்சம் வந்து நல்லா குக்காகணும் ஆகணும் ஸோ நான் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த மசாலா வந்து கோட் ஆகணும் அப்படின்றதுக்காக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஒரு லெட் போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் ஸோ நம்ம வந்து லெட் மூடி வச்சதுக்கப்புறமேட்டு ஒரு அரௌண்ட் ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் ஆகிருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் வந்து வாட்டர் வந்து வெளியில் வந்திருக்கு அதை நண்டு வந்து தண்ணி விட்டுருக்கு ஸோ பார்த்திங்கன்னா வந்து நான் சொன்னேன் இல்லையா நம்ம தண்ணி பிகினிங்கில் ஆட் பண்ணக்கூடாது இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம இனி வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து கிரேவியாக செய்ய போகிறீங்களா இல்லைனா வந்து குழம்பாக வைக்க போகிறீங்களா நண்டு குழம்பு அந்த மாதிரி வைக்க போகிறீங்களா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து தண்ணி குவான்டிட்டி வந்து நீங்கள் அதிகம் பண்ணிக்கணும் நான் வந்து கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக வந்து பொடியை எடுத்து அந்த பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் ஊற்றினேன் ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த ரெட் கலர் தண்ணியாக இருந்தது அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து சால்ட்டும் நான் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ கொஞ்ச நேரம் ப கழித்து நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா க்ரேவியாக வந்து திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து தேங்காய் அப்புறம் கொஞ்சமாக வந்து சோம்பு தேங்காவும் லைக் என்ன சொல்கிறது நீங்கள் ஒரு நாலு பீஸ் தேங்காய் போடுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டால் போதும் இது ரெண்டுத்தையும் வந்து தண்ணி விட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து இந்த தேங்காய் மிக்சரை வந்து நீங்கள் நல்லா வந்து ரெடி பண்ணிக்கணும் ஸோ இந்த தேங்காய் பியூரியும் நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் எல்லா என்ன சொல்கிறது வெறும் சாதத்தில் மட்டும் கூட நீங்கள் இது போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்து இதை நான் போட்டுட்டு வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுறேன் கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து மூடி வைக்கிறேன் ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணுறோம் முன்னாடி நான் ஆட் பண்ணது வந்து இந்த குழம்புத்தூள் போடணும் அப்படின்றதுக்காக நான் ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ தான் வந்து உங்களுக்கு எப்படி வேணும் கிரேவியாக வேணுமா இல்லை குழம்பாக வேணுமா அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும் ஸோ இந்த ஸ்டீஜில் தான் வந்து உங்களுக்கு நண்டு வந்து நல்லா வந்து குக் ஆகும் ஆக்சுவலாக நண்டு வந்து ஈஸியாக குக் ஆகிற ஒரு விஷயம் நண்டு வந்து உள்ளே இருக்கணும் அதுக்கு மேலே வரைக்கும் தண்ணி இருக்கணும் நண்டு வந்து தெரியக்கூடாது தண்ணி வந்து நல்லா கவர் ஆகிருக்கணும் அதுதாங்க வேறு எதுவும் இல்லை நீங்கள் மூட போகிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி வந்து நீங்கள் மேலே தூவி விட்டுடுங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அது லெட் வந்து மூழி வச்சு அரவுண்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு அந்த தண்ணி வந்து நல்ல கொஞ்சம் முன்னாடி விட்டதை விட இப்போ கொஞ்சம் நல்லா வந்து ஆகிருக்கு உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும் ஸோ வந்து நண்டு பார்க்க சுமையா அண்ட் டெலிஷியஸாக இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இந்த ஸ்டேஜில் இறக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மிளகு ஜீரகம் தூள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவி ரெடி ஸோ நீங்கள் ரசசா சாதம் இல்லை சாம்பார் சாதம் இல்லை பிளைன் ரைஸ் ஸ்டீம் ரைஸில் இது போட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட சும்மா யம்மியாக இருக்கும் ஸோ எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் எல்லாரையும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அண்ட் டேக் பா கண்டிப்பாக மறுக்காமல் டு சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட்